வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்துராஜ். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறேன் இல்லையான்னு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இண்டிபேயில் வந்து க்ரெடிட் கார்டு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு தனியாக பண்ணுறஸ் அப்படின்னா, ஸோ இண்டோஆசிஸில் அது மாதிரிச்சு, அது என்னங்கிறத இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, நீங்கள் இந்தியன் பேங்க்கில் க்ரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா இந்த க்ரெடிட் கார்டு பேமெண்ட் வந்து இண்டோஆசிஸில் வேறு மாதிரி அனுப்பணும். ஸோ இந்த பேயில் வந்து தனியாக க்ரெடிட் கார்டு இருக்கும். ஸோ இண்டோஆசிஸில் அப்படி இருக்காது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபரில் பெனிஃபிஷரி பே நீங்கள் போவீங்க. போனதுக்கப்புறம் ஃப்ரம் இருக்கும். டூவில் வந்து நீங்கள் வந்து இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருக்கும், இல்லை வேறு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஜாயின் பண்ணிப்பீங்கன்னா அவ்வளோ பெனிஃபிஷரில் எல்லாமே வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது சில பேர் வந்து இதில் வந்து க்ரெடிட் கார்டுக்கான ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நிறைய பேர் கேட்குறாங்க. அந்த அவங்களுக்கு டவுட், இந்த மாதிரி தான் டவுட் வந்துடுது. ஸோ நானும் ட்ரை பண்ணி பார்த்தா முதல்ல எனக்கும் தெரியல எங்கே இருக்குது அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து செக் பண்ணி பார்க்கும்போது பெனிஃபிஷரியில் கடைசியில் இருக்குது அந்த க்ரெடிட் கார்டுக்கான ஆப்ஷன். ஸோ அதை நீங்கள் வந்து பெனிஃபிஷியரியாக க்ரெடிட் கார்டு வந்து ஆல்ரெடி நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அப்படி அந்த ஆப்ஷன் வந்து வரும். ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டெபாசிட் ட்ரான்ஸ்ஃபர் ரிமார்க்ஸ் எல்லாம் வந்து எதனாலும் கொடுத்துலாம். கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஸோ கன்ஃபார்ம்னு கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் எம்டி பின் கேட்கும். ஸோ இங்கே எம்டி பின், இண்டோஆசிஸோட எம்டி பின் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் ட்ரான்ஸ்மிட் பண்ணிங்க, ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஓடிபி வரும், சாரி ஓடிபி வந்துடும். ஓடிபி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஓடிபி வந்துருச்சு, அதை ஆட்டோமேட்டிக்காக நம்ம டைப் பண்ணிட வேண்டியதான். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். அவ்வளோதாங்க. உங்களுக்கு க்ரெடிட் கார்டு பேமெண்ட் வந்து ஈஸியாக பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ இதை வந்து மார்க்கஸ் ஃபேவரட் ட்ரான்சாக்ஷன் வச்சிங்கன்னா, இதை வந்து ஃபேவரட் ட்ரான்சாக்ஷனாக நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த க்ரெடிட் கார்டை வந்து நீங்கள் ஃபேவரட்ஸில் ஆட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணும்போது முதல்லையே அந்த க்ரெடிட் கார்டு வந்து வந்துடும். க்ரெடிட் கார்டு செலக்ட் பண்ண அந்த ஆப்ஷன் வந்து முதலே வந்துடும். ஸோ நீங்கள் ஈஸியாக க்ரெடிட் கார்டுக்கு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இண்டோஆசிஸில் க்ரெடிட் கார்டு பேமெண்ட் பண்ண முடியாதுங்கிறது இல்லை, பண்ண முடியும். அது இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நன்றி, வணக்கம். வேறு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.